அவர்களை தொட ஒருபடி அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த நாட்டிலையும் ஆண்டவரே இருபத்தி மூன்று பேரு கண்டவரே கொரோனா வியாதி தொற்று நாங்கள் பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே அதில் ஒரு நபர் இறந்து விட்டார் கூட செய்தியை கேள்விப்படுகிறோம் கருத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை அதற்கு என்னென்ன காரியங்களை செய்யணும் என்றதை இந்த நாட்டின் தலைவர்களுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஆண்டவரை என்னும் அந்த உயர் அதிகாரிகள் மத்தியில் கர்த்தர் ஆண்டவரை கதை இடைப்படும்படியாக ஆண்டவரை இடைப்படும்படியாக சபைகள் ஆண்டவரை தூங்காதபடிக்கு ஆண்டவரை விழித்தெழுந்து இதற்கு எதிராக ஜெபிக்கிற ஆத்துமாக்களை எழுப்புங்க ஆண்டவரை ஆண்டவரை ஆத்துமாக்களை எழுப்புங்க ஆண்டவரை ஒருவேளை ஆண்டவரை அப்பா பின்மார்க்கமாக இருக்கிற ஆத்துமாக்க இருந்தால் இயேசு அறிந்தும் அறியாத படிக்க இருந்தால் அவர்களையும் உற்சாகப்படுத்தாண்டவரே இந்த சமயத்தில் உற்சாகப்படுத்தாண்டவரே அவர்கள் எழுந்திருக்கிறதுக்கு மேண்டவரே ஐயா இதற்கு மருத்துவர்கள் இல்லை மருந்து இல்லை டாக்டர்ஸ்கள் இல்லை கர்த்தர் தான் என்று அவர்கள் எழுந்திருக்கிறதுக்கு வேண்டவரே ஜபிக்கிற வீரர்களாக எழுந்திருக்கிறதுக்கு மேண்டவரே ஜபிக்கிற மக்களா எழுந்திருக்கிறதுக்கு வேண்டவரே தகப்பனையாண்டவர் என்னுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவர ஜீவனுள்ள சபை மக்களும் ஆண்டவரை விடாது நாங்கள் கண்டினியூவாக ப்ரை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரை நாங்கள் இந்த கொரோனா வைரஸுக்காக எங்க சபை மக்கள் ஜபிக்க அந்த ஆவியை ஆவிய ஆண்டவரே அந்த ஜபம் ஆவிய ஊற்றுங்காண்டவரே கருத்தரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல நாமத்தினால ஜபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே ஆம என் கருத்தன் நல்ல ஒரு ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அலலுயா ஜெபிக்க வைக்கிறது தேவன் அலலுயா ஏமேன் அப்போ இந்த வியாதியல் டைமில் ஆண்டவரை விசேஷமாக இருக பற்றி கொள்வது நம்மளுக்கு தேவன் கொடுக்குற படிதான் ஒரு பாய அலலுயா என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளும்படியாக முடியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்பி ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும்படியாக உன் சுய மேல் சாயாமல் உன் சுய மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அவரை நினைத்துக் கொள் அப்பொழுது அவர் அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் செவைப்படுத்துவாரா இந்த குரோனோ வியாதியினால் அங்கே உலகத்தில் எல்லாம் வந்து கலங்கி இருக்கிறார்கள் நாங்களும் அதே போல் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறோம் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆனால் உள்ளான சொல்லிக் கொண்டிருக்குது நான் இங்கே மறைத்தால் கர்த்தரோட இருப்பேன் என்று சொல்லி ஆனால் வெளியரங்கமாக பார்க்கும்போது என்னவாக இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு இனம் கண்டு கொள்ள முடியாத ஒரு பயம் அல்லது இனங்கண்டு கொள்ள முடியாத இது எப்படி ஆகுமோ அப்படி க மறந்திருந்தாலும் மீதி மக்கள் பேசும்போது நம்மளுக்குள்ளாக என்ன பண்ணுது ஒரு ஞாபகம் அல்லது நியூஸ்களை பார்க்கும்போது இந்த இடத்துல இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் இந்த நாட்டில் இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் இது இந்த இதில் வந்து நேற்றும் கூட சொன்னாங்க சாரையில் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது ஹவுன்சுலோவில் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது இப்படின்லாம் சொல்லும்போது ஐயா டோர் ஸ்டெப்ஸ்லேயே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னவா இருக்குது ஒரு கலக்கம் ஒன்று ஆனால் அங்கே வேதத்தில் நம்ம பார்க்கும்போது சொல்றாரு என்னுடைய எண்ணத்துல சாய வேண்டாமா சுய மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கத்தரில் நம்பிக்கையா இருக்கும்படியாக முழு இருதயத்தோட முழு இருதயத்தோட கத்தல் நம்பிக்கையா இருக்கும்படியாக சத்ரா கமேஷா ஆபிஜா பாத்தீங்கன்னா அவர்கள் நெருப்புக்குள்ள இருக்கும்போதே அவர்கள் முழு இருதயத்தோட சொன்னார்கள் விடுவிக்க அவரால கூடும் ஐயா ஆனால் விடுவிக்கா போகாவிட்டாலும் அவர் தான் தெய்வம் அதாவது மரண தருவாயிலாம் தான் இருக்கிறார்கள் மரண தருவாயில் உட்கார்ந்துருந்தோன்னு சொல்றார்கள் அவர் வல்ல தேவன் என்னை விடுவிப்பார் நல்ல தேவன் என்னை விடுவிப்பார் அவர் சகலத்தையும் உண்டாக்கின என்னை விடுவிப்பார் அப்படி அவர் விடுவிக்க இல்லையா அது அவருடைய சித்தம் அல்ல அவருடைய சித்தம் அதனால அவர் தெய்வம் இல்லையான்னு இல்லை அவர் தான் இயேசு அல்ல இல்லையா இந்த கவர்மெண்ட்டுட ப்ரடிக்ஷன் படி இந்த வியாதி இதே ட்ரெண்டில் தான் பத்தில் ஒரு ஆளுக்கு வருமா பத்தில் ஒரு ஆளுக்கு இருக்குன்ட்டு சொல்லி பரவலாக நியூஸ் போய்கண்டேன் அப்போ இங்கேத்தனை பேர் இருக்குன்னு அப்போ இதில் முப்பது பேர் இருக்கேன்னா மூணு பேர் உட்காந்துருக்குறோம் வண்ட கூட நான் ஐயோ ஆண்டவரே என்ன தூக்கி விடுங்கப்பா என்ன விடுதலை ஆக்கி விடுங்க ரொம்ப இருக்கிறேன் முதல்ல இப்படி தான் ஒரு முறை என்னை ரொம்ப கலங்கி கலங்க அடிச்சிட்டிங்க இனியும் ஒரு கலக்கத்துக்குலாம் நான் போகிறதுக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் அன்றைக்கு காத்தவர் இன்றும் காப்பார் அதில்லையா அன்றைக்கு காத்தவர் வியாதி வந்துச்சு உலகத்தில் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்டில் இந்த நாட்டில் சொல்ல போல பிளேக் நோய் வந்துச்சு டூ மில்லியன் மக்களுக்கிட்ட இறந்தார்கள் என்று விக்கப்பீடியாவில் இருக்க எனக்கு தெரியாது ஆனால் அந்த இடங்களில் ஆன்டிபயாட்டிக் இல்லை அது கண்டுபிடிச்சி வந்த வச்சுக்கி அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினார்கள் அன்றைக்கு இருந்த வச்சு பாருங்கள் சாசு வியாதி வந்துச்சுது அண்ட் ஆந்த்ரோ ஆ ஆந்த்ரோக்சி ஒன்றர் வியாதி வந்துச்சு பவுடர் வந்துச்சுது நைஜி நைன்டீன் எயிட்டி நைன்டீன் நைன்ட்டியில் வந்துச்சுது ஈகோலாப் அப்படின்ட்டு வந்துச்சு எப்படி ஈகோலாப் இபோலா இபோலான்ண்டு வந்துச்சு இப்படி அநேக வியாதிகள் வந்து போய் விட்டுச்சுங்க கத்தர் மருத்துவர்கள் எழுப்பியிருக்காரு ஞானத்தை கொடுத்துருக்காரு மருந்துகளை கொடுத்துருக்காரு இது கொஞ்சம் ஆட்டி படைக்குது இந்த கொரோனா வியாதி கொஞ்சம் ஆட்டி படைக்குது இல்லைன்ட்டு இல்லை பயமாகத்தான் இருக்குது உள்ளே எவ்வளோ தான் நின்று பேசினா உள்ளே பயம்தான் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆண்டவர்கிட்ட போயிட்டு வந்தால் சொல்கிறேங்க அங்கே நல்லா இருக்குன்னு நீங்கள் வாங்க சொல்லி வர விட மாட்டார் ஹலோ இல்லையா ஆனால் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது முழு இருதயத்தோடு கத்தரில் நம்பிக்கையாக இருக்கட்டுமா

நினைவுகள் எண்ணங்கள் காரியத்தின் மேல சாய்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கட்டுமா முழு இறுதியத்தோட மாதிரி இருக்குன்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கட்டுமா எப்படி இருக்குன்னா இன் ஆல் தை வேலஜி எப்போ எல்லா வழிகளெலாம் அவர் தான் என்ன நடந்தாலும் அவர் தான் ஓன் வி ட்ரஸ்ட் ஆன் காட் நோட் ட்ரஸ்ட் ஆன் நம்மளை ஆண்டவர் டாக்டர்ஸ் ஆக்கியிருக்கிறாரு நம்ம ஆண்டவர் பெரிய இதில் வச்சுக்காண்டதில் நம்பாமல் ஆர் மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சு கொள்ளட்டுமாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுக்கொள்ளட்டுமா நாட் மை அவுன் அண்டர்ஸ்டாண்டிங் அது இல்லையா அப்போ இப்போ இப்போ உலகத்தில் உள்ள இவன் கிரீச்சர்ஸ் மேலே கூட நம்பிக்கை வைக்காதபடிக்கு யார் மேலே ஆண்டவர் தான் உருவாக்கி வச்சிருக்காரு அவைகள் மேலே நம்பிக்கை வைக்காமல் யார் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவர் கர்த்தர் கருத்தர் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லி சொல்கிறாரு அடுத்தது ஐஆம் த பெஸ்ட் என்று சொல்லி சொல்லலாம் ஆண்டவருங்கள ஊர் என் பெஸ்ட்டாக அங்கேயே அதை வச்சுருக்கலாம் ஆனால் அந்த பெஸ்டிலையும் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் கருத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் மேபி இன்னொரு கூட்டத்தை சொல்லலாம் நான் வந்து அதிக பரிசுத்தமானாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் நான் வந்து பரிசுத்தத்தில் நான் டொப்பில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஒருவழி ஆண்டவர் வச்சுருந்தாலும் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் ஏன் பரிசுத்தத்து மேலே நான் நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்க ஏன் பரிசுத்தத்து மேலே நம்பிக்கையாக இருந்து வச்சுக்கலுங்க நான் அடுத்த செகண்ட் விழுந்துருவேனுங்க ஏன்டா என்னை பரிசுத்தமாக வைத்திருக்கிறதே கர்த்தர் அந்த கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்படியாக அது வழி அநேக நேரங்கள்ல நம்ம சில வழ கொஞ்சம் குழம்பிடுவோம் நம்ம பரிசுத்தமா இருக்கிறபடியால அநேக காரியங்கள் இல்ல அந்த பரிசுத்தத்துக்கு காரணரே கருத்தர் அவர் மேல நம்பிக்கா தான் நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு வச்சு இல்லைங்க என் பரிசுத்தப்பயோ என்னை விட்டு ஓடி இருக்கும் அவர் தான் என்னை பரிசுத்தமா வச்சிருக்கிறாரு அதுவும் இல்லையா அடுத்து சொல்கிறாரு அது நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கு அடுத்து சொல்கிறேன் நம்ம எல்லாம் மேபி வியா எங்கே உள்ள ஹாயர் பொசிஷனில் இருக்கலாம் அது இல்லை ஆனால் எங்கேயோடய ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் அப்போ நம்ம சொல்லலாம் ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜில் கூட சொல்கிறாரு பன்னிரண்டு எழுத படிக்க தெரியார் ஆண்டவர் அவர்களை சீசன்மாராக வச்சுருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறான் அம்மாவா இல்லையா ஆனால் அந்த பேதருடைய புஸ்தகத்தில் படிக்கும்போது நான் சொன்னேன் பேருடைய புத்தகத்தை படிக்கும்போது ஆங்கிலத்தில் பேசுகிற பே ஒன்று பேதர் புத்தகம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க

முதல்ல எப்படி தெரியும் எப்படி ஆண்டவர் நடத்தி வந்தாண்டு தெரியும் பேதுருடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்தின் நிமித்தமாக கொரோனா வீட்டில் போகும்போது அவர்கள் மத்தியில் வந்த மாற்றங்களையும் கர்த்தர் அப்போ சில புதுசாக பதினொன்று பத்தாம் அதிகாரத்துல பதினொன்றாம் வச்சிருக்கிறாரு அங்கே அவர் ஜபிக்கும் போதெல்லாம் மனிதர்கள் தொடப்பட்டதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஈவன் ஆண்டவர் அண்ட் அவர் பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர்கள் கூடும் கூடும்போது கூட அங்கே காரியங்களை கற்றுக்கொள்ள பார்க்குறோம் அப்படிப்பட்ட பேர் சொல்லுகாரு மாறவில்லை மண்டையில் என்ன இருந்துச்சு நான் ஒரு அப்போ ஒரு சின்ன பெருமை ஒன்று இருந்துச்சு அது எங்கே ப்ரூவ் பண்றா அதே பேதோ ரெண்டாம் அதிகாரம் எழுதும்போது ரெண்டு பேதோ ஒன்றாம் அதிகாரம் எழுதும் போது முதல் வசந்த வாசிங்க ரெண்டு பேதரும் ஒன்று ஒன்று செகண்ட் பீட்டர் சாப்டர் ஒன் வர்சஸ் ஒன் Simon பீட்டர் சைமன் பீட்டர் a servant என்ன சொல்றாரு a servant a servant என்றார் அதுக்கு அப்புறம் தான் தன்னை சொல்றாரு இது ஆங்கிலத்தை பாத்து போச்சு முதல்ல கொஞ்சம் பெருமையா சொன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற நான் என்னவா இருக்கறேன் நான் சர்வண்டா இருக்கனப்பா அவர்தே ஆரம்பத்தை பாருங்க ரொம்ப கடபடியா இருந்தாரு ஆண்டோர் பயன்படுத்தினார் எல்லாம் பயன்படுத்தினார் ஆனால் உள்ளே என்ன இருந்தது அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்புறம் அந்த ஒன்றில் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னன்னு சொல்கிறாரு அதாவது நான் வந்து ஸ்ட்ரேஞ்சஸுக்கும் ஸ்கேட்டர்ட் பீப்புளுக்கும் அதாவது ஸ்ட்ரேஞ்சஸ் என்ற யார் யாரை ஸ்ட்ரேஞ்சஸ் அவர் குறிச்சான்றியில் சிதறடிக்கப்பட்ட மக்களுக்கும் தமிழ் எப்படி இருக்கிறதுல ஒன்று பேர் புஸ்தம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்

ஆரப்பரசியம் சொன்னால் தெரியலைங்க என்ன அவர் எழுதும்போது யூதர்கள் மாதிரி இருக்குது ஜென்டாலுக்கு மாதிரி இருக்குது யாரை பதவி சொன்னார் ஆனால் சொல்லும் போடாது சிறடிக்கப்பட்ட மக்களுக்கும் பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாது அடுத்த லெட்டர் எழுதும்போது ஐயா நான் வந்து என்னவா இருக்கிறேன் நான் சாதாரண சேவண்டாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அல்ல இல்லையா இதுதான் இங்கே பேதுடைய மாற்றம் அல்ல இது பேதுடைய பேது ஆர்மையில் நம்பிக்கையாக இருந்தார் இப்போ கேத்திருந்த நம்பிக்கையாக இருந்தாருங்க தன் வழிகளெல்லாம் என்ன பண்ணிவிட்டார் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாரு கர்த்தர் மேல முழு நம்பிக்கையாக இருந்தாரு தன்னுடைய ஹாலினஸ் மேல நம்பிக்கை இல்ல நான் ஹைய போஷன் மேல இருக்க நம்பிக்கை கிடையாது ஆண்டர் என்னை பெரிய ரிச்சா வச்சிருக்கேன்ட அந்த ரிச்சின் மேல நம்பிக்கை கிடையாது என்ன பெரிய ஒரு ப பணக்காரன்னு வச்சுக்கோ அது மேல நம்பிக்கை என்னை பணக்காரன் ஆக்கினதை யாரு கர்த்தர் தானுங்க அவர் மேல நம்பிக்கையாக இருந்து எவ்வளவுதான் வந்து சேர்ந்தாலும் அவர் மேல நம்பிக்கையாக இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும்படியா கர்த்தர் நம்மளுக்கு ஓராடி கொண்டு கொண்டிருக்கிறார் வரும் வர ஆற இருக்கு ஆறு எனக்கு இருக்குது ஒருவர் போட்டில் போகும்போது ஆஸ்தியார இந்த ஆஸ்தியலுக்கு நான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசி கொண்டு வந்தாரன் அவர் அடுத்த வருஷம் ஆள் இல்ல அதே போட்டில் ஆள் செத்து போனாரு மனுஷனுக்கு என்ன ஆகும் நம்மளால சொல்ல முடியாதுங்க அது இல்லையா அப்ப ஒருவேளை நம்மளுக்கு ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாம் கூடி வரும்போதெல்லாம் அது வந்தாலும் என் வழிகளில் முழு இருதித்தோட யாரை நான் விசுவாசிக்கணும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணுங்க அது இல்லையா அப்ப இன்றைக்கு கொரோனா வியாதி வந்தோன் இருக்குது நம்ம யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அவர் விடுவிப்பாருன்னா விடுவிப்பாருங்க கொரோனா வியாதி வந்தாலும் அவர் விடுவிப்பாருன்னு நான் நம்பினா அவர் விடுவிப்பார் அவர் விடுவிப்பாருன்னு நான் விசுவாசித்தா அவர் விடுவிப்பார் எனக்கு வராதுன்னு நான் நம்பினாலும் வராதுங்க எனக்கு அந்த வியாதி வராதுன்னு சொல்லி கர்த்தர் என்னை பாதுகாப்புன்னு நான் நம்பிக்கைன்னு வச்சிக்கொல்லுங்க வரவே வராது அந்த நம்பிக்கை விஸ்வாம்தான் நான் எங்களுக்குள்ள விசுவாசம் தானே ஆண்டவர் கணப்படுத்துகிறவரு இல்ல அவர் சிலவோட வந்தாலும் வரும் அப்படின்னு நினைச்ச உடனேனா நம்மளுக்கு என்ன இல்ல விசுவாசம் கிடையாது அந்தபடினால அதனால் அதோட நீங்கள் போய் மல்லுக்கட்ட செல்லிச்சொல்ல அதோட நீங்கள் போய் ஃபைட் பண்ண சொல்லி சொல்லலை வந்து வருதா பாப்பட்டு தொட்டு பார்க்க சொல்லி சொல்லலை வருதா வந்து கொரோனா வியாதிக்கார்டு போய் முத்தம் சொல்லி எச்சில்லாத்த அம் செலிச்சல் அப்படின்னா தட் ஆனால் வராது அப்படி நினைச்சுக்களுங்க அது வராதுங்க அதையா ஏன் சொல்கிறோன்னா கிறிஸ்துவர்கள் இந்த நாட்களில் தைரியமாயும் பலமாயும் இருக்கணும் மற்றவர்களை தூக்கி விடுவதற்கு ஒருவேளை நாங்களும் சுதந்திர வச்சுக்கலுங்க எங்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன இருக்காது வித்தியாசம் இருக்காது நாம யோசிப்போம் அவங்க என்ன யோசிப்பாங்க இப்போ பெரிய கடவுள் ஒன்று சொன்னா பெரிய கத்திர பெரிய கீழா அவரே பயன் தோடிப்பு இல்லாத மூடி மட்டை கொண்டு இருக்கான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாரு சொல்லுவாரு சொல்ல மாட்டாங்களா நிச்சயமா சொல்லுவாருங்க அதனுடைய நாம தான் இன்னும் மற்றவர்களுக்கு உதாரணர்களாக இருக்கும்படியாக இந்த வியாதிகளுக்கு பயன்படாதபடி கத்தர் நம்பிக்கையாக நம்பிக்கையா இருக்கும்படியாக ஒருவேளை நம்மளை ஞானம் கொடுத்துருக்கலாமுங்க அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு அதுவும் கருத்தர் யாக்கோபு யாக்கோ சொல்லுறாரு ஒரு ஞானத்தில் குறை உள்ளவன் யாரை கேக்கு பக்கத்து பக்கத்து சொல்றாரு சகலத்தையும் சம்பூர்ணமாக கொடுக்குற தேவனத்துல கே சொல்றாரு அப்ப எனக்கு அவருடைய பாதையில நடக்கும்போது எனக்கு ஞானத்தை கொடுக்குற கர்த்தராக இருக்கிறாருங்க அதில் ஏன் ஞானத்து மேலே ஒன்றுமே கிடையாதுங்க என்ன நான் எடுக்கிற முடிவு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுங்க ஜீரோவா இருக்கு நான் எடுக்கிற முடிவு என் வாழ்க்கையை கெடுத்து விடுங்க ஆனால் கர்த்தர் ஒருவேளை அந்த அந்த விஷ்டத்தை கொடுத்து முடிவு எடுக்க வச்சேன் அது பூரணமா இருக்குங்க அப்ப என்ன ஆண்டவர் என்னுடைய வழிகளெல்லாம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க சொல்லி அவர் மேல முழு நம்பிக்கையாக இருக்கணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா கடைசி காலத்துனாலும் நம்ம இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில இப்பத்தி தற்போதைய சூழ்நிலையில டாப் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்க அவங்க மன மனதுல டாப் சயின்டிஸ்டானாங்க இதெல்லாம் கலங்கி போயிருக்கணும் குரங்கிலிருந்து மனிதன் வந்த ஆணித்தரமா சொன்னவர்கள்லாம் இன்றைக்கு இந்த கொரோனா வியாதிக்கு மருந்து இருக்குமா இல்லையா வருமா வரா அதை பிடிக்கலாமா இதை பிடிக்கலாமான்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு உன் ஞானமும் உன்னுடைய பெரிய படிப்பும் என்னடா இல்லை நான் இல்லையண்டா அது இல்லை அழையா நான் இல்லையண்டா அது இல்லை அது தேவை இங்க அது என்ன எல்லாரும் உயர்ந்த இடத்துல படித்திருக்கோம் அது தேவை ஆனா அந்த அந்த இடத்துல கொண்டாந்து விட்டது யாரு கர்த்தரண்ட நம்பிக்கை நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் இன்றைக்கு அவர்கள்லாம் விஞ்ஞானத்தின் மேல் நம்பிக்கை நம்பினவர்கள்லாம் இன்றைக்கு ஆறாவது ஒருவர் கடவுள் இதுக்கு இல்லையான்ற ஒரு கேள்வி நிச்சயமா கேட்டிருக்காரு கேட்டிருப்பார் கேட்டிருக்க மாட்டார் நிச்சயமா கேட்டிருப்பாரு எல்லாரும் கெட்டிருப்பாரு ஏண்டா ஆண்டவரை தவிர இதுக்கு வேற யாருமே முடிவு கொண்ட முடியாது அது நாம் அறிஞ்சிருக்கிறோம் அது இல்லையா அடுத்தது நம்ம சில விழில் நம்முடைய சொந்த இருதயத்தின் மேலே நம்ம சொந்த எண்ணத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் சொந்த இருதயத்தை நம்ம நம்பிக்கை ஆண்டவர் நம்புறப்பக்க சொந்த இருதயத்தை நாம் நம்பிக்கை கொண்டு நல்லதுங்க இருதயத்தை நம்புறது கூட இல்லை ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக வச்சு நடக்கும்போது தான் இந்த இருதயம் சொல்ல ஆரம்பிக்கும் இல்லையா ஒருவேளை அவரை கட் பண்ணி விட்டு இந்த இருதயத்தின் படி போச்சு இல்லுங்க நாங்கள் எப்பயும் நம்மளே நாமளே ஆண்டவர் நம்மளே ஆண்டவர் இந்த உலகத்துலேருந்து தள்ளி இருப்பார் நான் நினைக்கிறேன் தள்ளி ஒருத்தர் தள்ளி வச்சிருக்கிறாரு வான இந்த இந்த ஆண்டவரை படைச்சவருக்கு மேலாக நான் உறவுன்ற நினைச்சாரு அவரை தள்ளி விழுத்தின நினைவு தான் பிழைப்பை கெடுத்துன்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுடைய இருதயத்தின் மேல நம்பிக்கை முழு நம்மளுடைய சொந்த இருத்தின் மேல என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருக்கணும் என்னுடைய இருதயம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் அண்ட் அப்புறம் நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறேன் சாமுவர் சொன்னது போல செல்மி நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதுல இல்லையா அடுத்தது சம் பீப்புள் ஓல்வைஸ் திங்கு என்னுடைய நீதியின் மேலே நான் நம்பிக்கை அவர்கள் என்ன மா ஒர்க் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் நான் பண்ணுறது எல்லாம் நீதியாக பண்ணுறேன் அது மேலே நம்பிக்கை என்னை நீதியாய் பண்ண வைக்கிறதே கருத்துரு என்னை நீதியாக நடக்க வைக்கிறதே கருத்துரு என்னை நீதியாய் நிலைநிறுத்துறதே கருத்துரு என்னுடைய நீதி எப்படி இருந்தால் அழுக்கான கந்தையாக இருந்துச்சான் ஆனால் கருத்துடைய நீதி தான் என்னை நடத்துகிறது ஹலோ லுய்யா சம்டைம் சம் பீப்புள் தி புட் த ஹோல் ஹார்ட் ஆன் தி ப்ரொஃபஷன்ஸ் என்னுடைய என்னுடைய வேலையின் மேலே என்னுடைய வேலை நான் வரேன் இப்படி இருந்தால் நான் இப்படி இருந்தேன் இப்படி இப்படி கிடையாது ஐ வில் பி அச்சீவ் இன் தட் லெவல் இன் தர்ட் இயர் அப்படின்ட்டு சொல்லி மனக்கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஹலோ லுய்யா மனதில் கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் அது நல்லது யூ ஷுட் ஹாவ் ப்ளான் யூ ஷட் ஹாவ் அ ஷார்ட் டேர்ம் ப்ளான் யூ ஷுட் ஆவ லாங் டேர்ம் சம் சீப்பிள் ஹாவ் அ மீட் நடுத்தர பிளான் அது நல்லது அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது நம்மளை அச்சீவ் பண்ண வைக்குவீங்களே அறியாமலே புஷ் பண்ணி கொண்டு போகும் ஆனால் அவைகளை பார்க்கலும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த இயேசு என்பதை மறந்து விடக்கூடாங்க அவரை நினைத்து கொள்ளணும் அல்ல இல்லையா என்னுடைய ப்ரொஃபஷன் எனக்கு இவ்வளோதான் என்னை உயரம் கொண்டு வச்சாலும் இந்த உயரத்தை அச்சீவ் பண்ண வச்சதே என் கருத்தர் தானுங்க அதில்லையா அடுத்தது இப்போ லேட்லியாக பார்த்தீங்கன்னா பீப்புள் மெனி தங்களுடைய இறுதியத்தை முழுவதையும் தங்களுடைய ரிலீஜியஸ் மேல வச்சிடுறார்கள் என்னத்தை வச்சு விடுறார்கள் ரிலீசியஸ் தங்களுடைய மதத்தின் மேல மதப்பிரியர்களாக மாறி விடுகிறார்கள் கர்த்தர் மதத்தை உண்டாக்க வரவே இல்லைங்க கர்த்தர் மதத்தை உண்டாக்க இந்த உலகத்துக்கு வரவே இல்லைங்க கர்த்தர் வந்தது நீ பாவத்தில் இருக்கிறா ஏன் ரத்தமும் பாவத்தை கழுவுறதுக்காக என்னை பிதா அனுப்பி இருக்கிறார்கள் அலுய்யா தட்ஸ் ஆல் ஆனா இன்றைக்கு டெல்லியில பாக்குறீங்கன்னா இந்த ஹிந்துக்கும் முஸ்லிம்ஸுக்கும் என்ன நடக்குது பயங்கர அடி அடிபாடு மத வரியர்கள் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தனிற மாதிரி இருக்குது அங்க இந்தியாவில் வந்து அடுத்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போகிற லெவலில் இருக்குது அவர் எப்படியாவது இந்த நாட்டை ஹிந்துஸ் நாட்டாக மாத்திவிடன்னு விரும்புகிறாரு மேலே தலைவர் சொல்லணும் எஸ் சொல்லி அவர் சொன்னா தான் இது நடக்கும் அவர் சொல்லுவாரா அவர் என் பிள்ளைங்க என்னை அறியோண்டு விரும்புவாருங்க என் பிள்ளைங்க என்னை அறியோண்டு விரும்புவார் அது அடுத்து இந்த இந்த கொரோனா வியாதியில் ஒரு வியா ஜனங்கள்லாம் கடி இருக்குது என்னமோ ரெண்டு கூட்டத்தார் மூன்று கூட்டத்தார் சிரியா நாட்டு டர்க்கி நாட்டில் வந்து தேர் தேர் த மிசைல் இங்கிச் அதர்ஸ் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை ஆனால் நாம் மதத்தை உண்டாக்க வர இல்லைங்க மதத்தை மதத்தின் மேலே வைராக்கியம் கொள்ள வர இல்லைங்க நீங்கள நானே யார் மேல வைராக்கியம் இருக்கணும் இயேசுவேல மாத்திரம் இயேசு ரத்தத்தின் மேல மாத்திரம் அல்ல இல்லையா அப்பா ஆண்டவர் இங்கே நீதிமன்ற சொல்லும்போது போது உன் சுய புத்தியின் மேல் அதெல்லாம் என்ன புத்தி சுயமான புத்திகள் சாயாமல் முழு இதயத்தோட கத்தரை மாத்திரம் கத்தரில் நம்பிக்கையா இருந்துருங்க

சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசி இருபத்தி ரெண்டு நாலு அஞ்சு எங்கள் பிதாக்கள் என்னவா சொல்றாரு உம்மிடத்துல நம்பிக்கையா இருந்தார்களாம் வாசிங்க எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கையாய் நம்பிக்கை வைத்தார்கள் எங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்து நம்பின அவரை நீங்கள் என்ன பண்ண விடல விடுவித்தி விடுவித்தீர் நோக்கி கூப்பிட்டு நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு

அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற காணானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தே என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்திற்கும் போய் என் குமாரனாக்கி ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடு அவிடுத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேச தேசத்திற்கு தானே உங்களுடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததி இந்த தேசத்தை தருவேன் என்று தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவரும் சொல்லி ஆணையிட்டவரும் ஆகிய வானத்துக்கு தேவனாகிய கருத்து தேவனாகிய கர்த்தர் குமாரனுக்கு ஒரு பெண்ணை பெண்ணை கொண்டு வரும்படிக்கு முன்பாக தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார் உன் பெண்ணை வர ஆகில் நீ நீங்களா இருப்பாய் அங்கே மாத்திரம் மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றார் இப்ப இந்த இந்த போ இந்த போஷனை அனைவர் எடுத்து போட்டு இத ஜாதி மாத ஜாதி மாறி கொண்டு வந்துருவாங்க அத ஆப்ரகம் வந்து தன்னுடைய இனத்தாருக்குள்ளான பொண்ணு பார்த்தாரு அப்படின்னு என் ஜாதிக்குள்ளான பொண்ணு பாக்கணும் அப்படின்னு அதுதான் முந்தைய ஜஸ்டி பிரபா அவரின் பாடு பாடிக்கிற அது என்ன இந்த ஜாதி பார்க்குறவ இவன் பார்க்குற என்ன இல்லை என்று பாடினார் அவருக்கு புத்தி இல்லை அப்படின்னாரு ஜாதி பார்க்கல என்ன இல்லை புத்தி இல்லை அப்படின்னு அவர் பாடிட்டு போயிட்டாருங்க அது நல்லதான் அவர் பாடி பார்க்குறது முப்பது வருஷமாச்சு நாற்பது வருஷமாச்சு ஆனால் இன்றைக்கு மாறிடுச்சுதா ஜாதி மாறவே மாறாது ஏன் நான் அதுக்கு பயங்கர விரோதி ஏனி எப்போ வந்தாலும் எனக்கு அதை பா அந்த ஜாதி பற்றி பேச வந்த வச்சு எனக்கு உடனே உடம்பு அங்கிருந்து தான் சர்ரண்டு வேறு தெரியாது நீங்க எல்லாரும் கொஞ்சம் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து நான் அதுக்கு அதை எப்படியா அந்த உலகத்துல விட்டு நிர்மூலமாக்கு நான் சொல்ல வர ஆக்கணும்னு விருப்பம் ஆனால் முடியாது ஏன் புத்தி இல்லாத இருக்கும்போது கூட இது எப்படி பண்றது கஷ்டம் தானே ஆனால் எல்லாம் அதை விட்டுருவா நம்மளே ஆண்டவர் சொல்றாரு அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவினது அவருடைய ரத்தம் என்னை கழுவி வச்சிருக்கு நான் என்ன சொல்றேன் இல்லப்பா நான் வந்த கோத்திரத்தில் பார்க்குறேன் நான் இங்கே தான் பொண்ணெடுப்பேன் நான் இங்கே அதுக்கு பிறகு அவங்களுக்கான கண விளக்காரதை கூட சொல்லுவாங்க அந்த விளக்காரதில் பார்த்தீங்களோன்னா இவனுக்கு புத்தி இருக்கும்னு நம்ம தான் யோசிப்போம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை எங்கே இருந்துச்சு கருத்துரிமையில நம்பிக்கை வச்சிருந்தாருங்க ஏனெண்டோன்னா அவருக்கு அவருக்கு பிராமிஸை கொடுத்தது யாரு அவருக்கு அவர் சொல்றாரு ஆப்ரகாமே உன் சந்ததியை உன் சந்ததியை பெருசாக்குன்னு சொன்னது யாரு அவர் அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே நம்பிக்கையா இருந்தாருங்க அம்மாவே இல்லை சொன்னாரா இல்லையா ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணாரா இல்லையா ஆப்ரஹாமோட வாசிக்கலாம் இருபத்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசிங்க கர்த்தர் கர்த்தரகாமை நோக்கி தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை ஜாதியாக்கி உன்னை உன்னை ஆசிர்வதித்து பேரை பெருக பெருமைப்படுத்துவேன் ஆசிர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசிர்வதிப்பேன் அவர் சொல்றாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ என்ன பண்ணு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்புடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக கொண்டு கவர்னன் கவர்னன் வித் ஆப்ரஹாமோட ஆண்டவர் தேவன் வந்து ஆபிரகாமோட முதலாவது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அல்ல இப்ப பெரிய ஜாதி ஆக்குன்னு சொன்ன இவன் வேற எங்கேயும் போய் பொண்ணெடுக்க முடியுமா ஆண்டவன் உன்னை பெரிய ஜாதியா அவனுடைய இனத்தாருக்குள்ளாக ஆண்டவன் என மற்றவர்கள் ஜென்டாயல் சொல் ஆல்சோ த டைம் அல்ல இல்லையா அப்ப இந்த வார்த்தையை அவன் ஞாபகம் வச்சிருக்கிறான் அவன் ஆண்டவன் மேல நம்பிக்கையா இருக்கிறான் அவருடைய அவன் எவ்வளவுதான் தூரமாய் வந்தாலும் எவ்வளவுதான் விலகி எவ்வளவுதான் வளர்ந்து வந்தாலும் அநேக காரியங்களுக்கு வந்தாலும் அவன் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போகவில்லை சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணினான் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோட காத்திருந்தானுங்க அல இல்லையா ஆண்டவர் அதுல இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை ஒருவேளை நாம மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார் ரச்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து இருந்து அல்லது அதுக்கு முன்பதாக இருந்து கர்த்தர் உங்களோட பேசின காரியம் வேதத்துக்கு கூட சொன்ன காரியங்களை ஒருவேளை நீங்க மறந்து இருக்கலாம் அல்லது அலட்சியமா விட்டுருக்கலாம் ஆனா கர்த்தர் மறப்பதும் இல்லை அதை அவர் அலட்சியமாய் பார்ப்பதில்லை அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு வரலாமே உண்டுங்க அலையா இப்பிரகாமதை நினைத்தோட சொல்றாரு ஆண்டவர் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு என்ன பண்ணுவாரு பெருக பண்ணுவன் சந்ததிகளை அலல்லையா மணலை போல மா நட்சத்திரத்தை பண்ண பண்ணுவான்னு சொல்கிறார் இது அத்தோடு மட்டும் விட்டுவிடலைங்க அந்த அந்த அவருடைய உடன்படிக்கையே மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க அதில் யாப்ரகமாக பண்ண உடன்படிக்கையே அவர் கன்ஃபார்ம் பண்ணார் வாசிக்கலாம் ஜனி பதிமூன்றாம் பதினூன்றாம் அதிகாரம் திருப்பிக்கொள்ளுங்க பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினாலருந்து வாசிங்க

மண்ணுக்குள்ள மண்ணுக்குள்ள வளர்ற ஒன்றேதான் நாயில் போய் பிடிச்சி அது அதை விட்டு விழா அதை 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 பிடுங்கி எடுத்தாலும் அது பிஞ்சு அதை அது செத்து போக முடியாது வேற விடாது பார்த்துக்கிறீங்களா அந்த நாயை அவ்வளோ ஒட்டி கொண்டிருக்கும் இப்போ ஆண்டோ சொன்னாரு அவன் தான் ஐயா இவனை கட் பண்ணி விட்ரு இவனை என்ன பண்ணிவிடு இவனை கட் பண்ணி விட்டுனேன் சம்டைம் சம்டைம் அவன் எவ்வளவுதான் நம்மளோட இருந்து என்ன தான் பண்ணாலும் கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி தானுங்க ஆகணும் அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் அவரின் மேலே வச்சிருக்கிற ஒரு உடன்படிக்கிற பாருங்க அது நிறைவேறும்ங்க அது வரையும் நிறைவேறா அது பக்கத்தில் பக்கத்துல இருந்து இடிச்சு கொண்டு ஆள் இருக்குல்ல இப்போ நான் இப்போ வீட்டில் இருந்து நாம என்ன அங்க போய் இந்த செய்ய இப்ப ரொம்ப நேரில் லேட்டாக டைம் ஆயிடுச்சு இல்ல நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் அப்ப என்னோட அந்த கால் சரி நீ சொல்ற சரிதான் அப்படின்னு நான் ஹஸ்பண்ட் வைப்ப சொல்லலைங்க தப்பா எடுத்துக்கலங்க எல்லாம் வீட்டில் யாருக்க சொல்ல அப்ப இதை பண்ணுவோமா பிரதர் என்ன இது பண்ணுங்க பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இதையும் பார்த்துக்கணும்னு வச்சுக்கு இந்த அந்த முழு மூச்சோட செய்கண்டு என்னன்னு உடனே அப்படியே விட்ருவான் ஏன்னா அவங்க அவன் அவங்க இது இது ரொம்ப க ஊட்டி விட்டு விட்டு விட்டுரு தேராவையும் ஒட்டி விட்டு வந்த வச்சு தான் அங்கே வளர்ந்தது போல் இப்போ இங்கே

கொஞ்சம் ஆடுன்றாரு மாடுன்றாரு அதன்றாரு உன்னி என்றாரு நான் என்றாரு அப்படின்லாம் யோசிக்க எத்தனையோ மாடு மேல பாத்துருக்கீங்க ஆஹ் மாடு அவுட்டு விட்ட வச்சு பாருங்க இப்போ பார்க்கும் போது எல்லாம் பச்சை புல்லா தெரியும் மாடு இப்படி பார்க்க மாடு பார்த்த வச்சுக்கு எல்லாம் பச்சைண்ட வச்சுக்கு மாடு போன வச்சுக்கு மாடு கடிக்கிற அது வந்து ஒரு காடி இங்க ஒரு காடி அங்கேயோ ஒரு காட்டி அப்படியே சரண்டு போகும் போட்டு திரும்ப ரிவர்ஸ் அடிச்சு அப்புறம் அப்படி ஒரு காட்டி அப்படி இருக்க அப்படி கடிச்சோம் அப்படிதான் யோசிக்கும் வேற யாருமே இல்லைடா எல்லாமே எனக்கு தானே பிறகுதான் மெதுவாக இருந்து மெதுவாக அங்கங்கே பார்த்து கடிச்சோம் அதுக்கு முன்னே அவுட் அவுட் வச்சு பாருங்க சரக்கு 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 நான் அடிக்கணும் அப்படியே திரும்ப சொல்லணுன்னு நிற்கும் பிறகு இதெல்லாம் எனக்கு தானே வச்சு இந்த இந்த புத்திகிட்ட மாட்டை வச்சு பாருங்க உடனே வயிற்றுக்குள்ளே போறதும் கிடையாது ஆண்டோட்ட படைப்பின் படி உள்ள போகிறது கிடையாது அது மேலே வச்சுருந்தோண்டு பிறகு இரவில் படுத்துருக்கும் பார்க்க பார்த்தீங்களே சாயந்தரம் படுத்துருக்கும் பார்த்தீங்களே ஏன்னா மாட்டு கொட்டைக்க வேலை அஞ்சோ மாதிரி பேசணும்னு வச்சிக்கிறேன் அதை என்ன பண்ணுவேன்னா திரும்ப எல்லாத்தையும் வழியில் எடுத்து வைக்கும் எடுத்து வச்சு திரும்ப அதை ரசித்து ருசிச்சு சாப்பிடுமா அதை ரசித்து ருசிச்சு திரும்ப சாப்பிடும் ஏன்னா அது ரெண்டு ரெண்டு வகு ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று இருக்கலை புரிய சொல்றது அப்போ இப்போ இங்கே பார்த்த வச்சுக்கி நம்மளை கொண்டா விட்டாச்சு எப்படி இருக்கும் இப்போ நம்மளை இதெல்லாம் உனக்கு தாண்ட வச்சு அங்கேயே ஓடு இங்கே ஓடி அதை ப அடைச்சா இதெல்லாம் எனக்கு தாம்பா இந்த வேத புஸ்தகம் அப்படி தானுங்க நம்ம பே பேசும்போது கட்ட கட்ட கடண்டி இங்களை தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் இது எல்லாமே எனக்கு தானுங்க இது எல்லாமே எனக்கு தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே நான் மெதுவாக இருந்து வாசித்து வாசித்து மெடிடேட் பண்ண மெடிடேட் பண்ண கர்த்தர் ஜீரணிக்க செய்வாருங்க அதுல கர்த்தர் என்ன உன்னார் ஜீரணிக்க செய்வார் நாம் அங்கே உண்டு இங்கே உண்டு தேவை கொண்டு தேவையில்லாத கொண்டு இவன் பேசினதை கொண்டு வார்த்தை எடுக்கிறாங்க அது இல்லைங்க அதுக்காக வார்த்தை எழுதலைங்க அல்லை இல்லை அதுக்காக வார்த்தை எழுத இல்லைங்க ஆமாம் அழல்லையா பிலிப்பு பட்டணத்தில் ரெண்டு ரெண்டு உமனும் அப்படி தான் இருந்தார்கள் போன சொன்னாங்க ஏதாவது ஏதாவது சொன்னால் நான் இப்படி சொன்னால் நல்லா என்ன சொல் அவன் இவன் நான் இப்படி சொன்னாரு பவுல் பவுல் மண்டையை பிச்சு கொண்டிருந்தார் இவன் இதை இதை ரசிக்க ஆண்டவர் இதை ஏன் ரசித்தீங்கன்ற கேள்வி கேட்டுப்பான்னு நினைக்கிறேன் ஆனாலும் பவுல் என்ன பண்ணுறாரு அவர்கள் மேலே இல்லைப்பா ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் உங்களையும் வச்சு செய்வார் ஆண்டவர் உங்களை வச்சும் எழுப்பார் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி நடத்தி கொண்டு விடான்னு பார்க்குறோம் அழ இல்லையா

ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணா முதல்ல ஆண்டவர் சொன்னாரு வாப்பா உன்னை பெரிய ஜாதி இங்க என்ன இங்க பாரப்பா இது உனக்கு கன்ஃபார்ம் சொல்றாரு இது மேலே அவன் நோக்கமா இருந்தான் நம்பிக்கையா இருந்தாருங்க ஹி ட்ரஸ்ட் த லார்ட் ஃப்ரம் இஸ் அவனுடைய முழு இருதயத்திலிருந்து கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தான் வழிகளிலெல்லாம் அவரையே தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்தானுங்க அதுலையா முதல்ல அவர் கா ஒரு ஒரு உடன்படிக்கையை சொல்லுகிறாரு அதை கன்ஃபார்ம் பண்றாரு அடுத்த உடன்படிக்கையை எல்லாம் பண்ணுறாரு பாருங்கள் பதினேழு எட்டில் பாருங்கள் பதினேழு எட்டில் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதும் உனக்கும் உனக்கும் பின்வரும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் அலலுய்யா அப்போ ஆண்டவர் சொன்ன கரையம் ஹி அவன் தன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மேலே அவன் சாய்ந்திருக்கு இல்லைங்க கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தானுங்க அலலுயா ஆண்டவர் அவனுடைய சந்ததியை பழுகி பருக பண்ணார் இப்படித்தானுங்க ஆண்டவர் மேலே நம்ம ஆண்டவர் முழு நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் எங்களோட சொன்ன வார்த்தைகளை அவர் அங்கே ஞாபகப்படுத்துறது மாத்திரமில்லை கன்ஃபார்ம் பண்ணுவார் கன்ஃபார்ம் பண்ற பாத்திரம் இல்ல அதை அவர் செய்யவும் செய்ய வைப்பார் நம்மளை கொண்டும் செய்ய வல்லவராக காரியங்களை நீ செய்ய போறது கிடையாது நம்மளுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒன்னொன்னு கொடுத்து வச்சிருக்காரு ஒரு ஒரு அங்கே நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காரு நம்மளுக்கு வாக்குத்தான் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தை கத்த நிறைவேற்ற வல்லவராக இருக்காரு எப்ப நீங்க முழு இறுதியத்தோட கர்த்தன் நம்பிக்கையா இருக்கும் போது என்னுடைய சொந்தத்தின் மேலே இல்ல என்னுடைய சுயத்தின் மேல் இல்ல என்னுடைய எஜுகேஷன் மேல் இல்ல என்னுடைய விஸ்தத்தின் மேல் இல்ல என்னுடைய ரிலீசியஸ் ரீசன் மேல் இல்ல என்னுடைய ரிச்னஸ் மேல் இல்ல என்னுடைய ஹையர் பொசிஷன் மேல் இல்ல அவர் மேல நம்பிக்கை இருக்கும் போது ஆம்ரகாம் வந்து பெரிய பணக்கானா கருத்தர் மாற்றி வச்சாருங்க பெரிய பணக்கானா கருத்தர் மாத்தி வச்சாரு ஆனா அவன் வழியில் எல்லாம் ஆரே தெய்வம் ஆகுன்னா யேசுவை அவன் முன்மாதிரியாக வச்சு முழு இருயத்தோட கர்த்தரை இருந்தாருங்க நம்பிக்கையா ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர்கள் இன்னொரு மனுஷனை பார்க்கலாம் சாமுவல் புஸ்தகம் திருப்பிக் கொள்ள முடியாது ஒன்று சாமுவல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துல தாவிதை குறித்து சொல்லுகிறாரு தாவித ஒரு ஒன்றரை வருஷமா அவர் வந்து எங்க இருப்பார் ஒன்றரை வருஷம் அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல முப்பதாவது அதிகாரத்துல இருங்க வந்து அவர் தன்னுடைய கொள்ளையடிச்சி எல்லாம் பார்த்து வச்சு ரொம்ப கொடூரம் படுவாரு வந்து ஒன்றரை வருஷமாக வந்து இங்க இருப்பாருன்னா பெலிஸ்தீன் நாட்டுல வந்து ஆஹிஷ் அவங்க அந்த கூட்டத்தோட இறுதி வாங்கிருப்பாரு அவர் சொல்லிடுவாரு நீ போயிடப்பான்னு போய் போயிரண்ட வச்சு அங்க இருந்து புறப்பட்டு மூன்று நாள் பிரயாணமாக உள்ள வந்துருவாரு எத்தனை பிரயாணம் உள்ள வந்துருவாருல இருக்க மூணா பிரயாணத்துல உள்ள வந்துருவாரு உள்ள வந்து பார்க்கும்

கொள்ளையடித்து சிறுவர்களையும் ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள் யார் கொண்டு போயிட்டார்கள் அமலக்கியர் இவர்களை சுரைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் ரெண்டு மனைவிமார்களையும் அங்க தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அக்கினால் சுட்டரிக்கப்பட்டதும் தங்கள் மனைவிகளுடைய தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார் அப்பொழுது தாவீது தாவீது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகுறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் சத்தமாக அவர்கள் அழுதார்கள் பலன் இல்லாதபடிக்கு இப்படியாக நடந்து விட்டது என்று சொல்லி அழுதார்கள் தாவியுடைய இரண்டு மனைவியாகிய மனைவியாகியில் ஊரான அகினோவாவும் கார்மேல் கார்மேல் ஊரான நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார் கொண்டு போகப்பட்டார்கள் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிது மிகவும் நெருக்கப்பட அந்த வார்த்தை மட்டும் ஒரு இங்கிலீஷ்ல எடுத்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் குமாரர் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானால் ஆகி

Distressed? For the people spake of stoning him mm. because the soul of all the people was grieved, mm. every man for his sons and for his daughters. Mm. But David encouraged himself in the Lord his God. Did you see the word? Did you hear the word? he encouraged himself. Forget it. திரும்ப கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார் அலலுயா எல்லாத்தையும் எல்லாத்தையும் எரிச்சு விட்டார்கள் எல்லாத்தையும் பாழாக்கி விட்டார்கள் அழுகிறத்துக்கு பலன் இல்லாதபடி அழுது கொண்டிருக்கிறார்கள் பார்க்கினான் இப்பதான் சொல்றாரு கொண்டு வாய்யா உள்ளே போ கொண்டு வா என்னத்தை கொண்டு வர சொல்றாரு அடுத்த வருஷம் வாசிங்க தாவிது அமலைக்கின் குமாரன் ஆகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான்

ஒரு ஹோம்ஒர்க்காக நீங்கள் கொண்டு அடுத்த ஞாயிறு கேட்பேன் சரியா அடுத்த ஞாயிறுப்பேன் என்னோட இவர் இவருக்கு இவருக்கு தெரியாத கூட காராக சொல்லுவரன்னு வந்தார் இவரை அடிச்சிட்டாரு அப்படின்னு எங்கேயோ 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 நீங்கள் திங்க் பண்ணுறீங்க எங்கேயோ எங்கேயோ திங்க் பண்ணுறத என் மண்டை என் வாய்ஸ் கேட்குதுங்க இப்போ நான் ஏ போத்தனு நிப்பாட்டிருக்கீங்கன்னு இங்கேயே உஷா நீங்கள் கொஞ்சம் என்னோட நீங்கள் சூறாஷா நீங்கள் உஷாராக இருக்கணும்னு தெரியாமட்டை கேட்க மாட்டேன்னு இல்லை கேட்டு வச்சுக்கா உள்ளே போ கொண்டு வாத்த சரியா சரி ஏபோத்தை கொண்டு வர சொல்லிட்டாரு அடுத்த தாவிது ஆண்டோட என்ன கேட்குறாரு சரியா அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுள்ளது சகல அதிகாரம்னு சொல்ல அது தப்பு அந்த வந்து அதை ஆண்டவர் ஆண்டோர் ஆண்டர் புதிய ஏற்பாடு சொல்றாரு இப்போ இவனுக்கு தாவிதுக்கு சில காரியங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சு கொடுத்துருக்கிறாரு இப்போ அப்படி இருந்த பொழுதுலையும் அபிஷேகம் நிறைந்தவனாக இருந்த பொழுதுலையும் சில காரியங்களை கத்தர் கொடுத்த பொழுதுலையும் நான் மூன்று நாளுக்கு பின்னோட ஒரு வார்த்தை சொன்னான் அந்த மூன்று நாளை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க ஏன் அந்த மூன்று நாளைக்கு போய் சொல்லி நான் இன்னும் ரெண்டு மூணு சொல்றேன் இந்த மூன்று நாளுக்கு இன்னும் ஒரு ஒரு சொல்லுகிறார் அப்ப அடுத்த வருஷம் நோக்கி நான் அந்த பின்தொடர நான் எதை பின்தொடர அந்த என் ஊரையும் என் பிள்ளைங்களையும் என் மனைவி மாரையும் கொள்ளையடித்து கொண்டு போன அந்த ட்ரூப்தை வந்து நான் பின்தொடரணும் அந்த தண்டனா தொடர்ந்து போகவேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி என்று கேட்டான் அதை பிடிப்பேனா என்று கேட்ட என்று கேட்ட ரெண்டு கேள்வி கேட்கிறார் ஆண்டரோட்ட என்ன கேட்கிறாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் முழு இருதயத்தோட கர்த்தருடைய பாதையில நடக்க ஒரே காரணத்துக்காக அவர் கேட்கிற கேள்வி என்ன நான் இந்த தண்டை பின்தொடரணுமா ஒன்று ரெண்டாவது கேட்கிற என்ன கேள்வி அதை நான் ஜெயிப்பேன் அத நான் என்ன பண்ணுவேன் நான் பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்வி கேட்குறாருங்க நாம் என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்னோட இருக்கா வா வாங்க போங்க விடு அங்கே போய் அடி அடிபட்டு உள்ட்டு ஓடிக்காங்க அடி ஆ அப்ப ஆண்டவர்கிட்ட இந்த முக்கியமான ஒரு கேள்வி முக்கியமாக ரெண்டு கேள்வி கேட்குறாரு ஷலாய் பெசு ஆஃப்டர் தீஸ் ட்ரூப்ஸ் அடுத்து ஓவர் டேக் தம் நான் பின்தொடரட்டுமா நான் அவர்களை மேற்கொள்ளுவேனா அல்ல இல்லையா யார் கேட்க முடியும் நீங்கள் முழு இருதத்தையோட ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் கேட்க முடியுமா அவருடைய வழியில் நடந்தால் தான் கேட்க முடியும் அல்ல இல்லையா அங்கே பெண்ணை பார்க்கும் போகும்போது அவர் சொன்னார் நான் ஆண்டவற்றை வழியெல்லாம் நடந்து வர்றேன் அவர் சொன்ன பாதைகள்லாம்ப்பா நடந்து வரேன் என்னோட கூட இருந்தான ஒட்டி விட சொல்லும்போது நான் ஒட்டி விட்டுட்டேன் பதிமூன்று வருஷம் எனக்கு உறுதி அவளையும் விட சொன்னா விட்டு விட்டேன் ஆகலையா அப்ப இப்ப அவனை கொண்டு போயிட்டு எனக்கு நீங்க ஒரு குமாரனை கொடுத்தீங்க அவனை கொண்டு போய் செலுத்த சொல்லிங்க அதையும் செய்ய போனேன் அங்கேயும் நான் உங்க கூட இருந்தேன் உங்க வார்த்தை உங்க முழு இதயத்தோட உங்க வார்த்தையை ஃபாலோ பண்ணேன் என்ன நீங்க சொல்லியிருக்கிறீங்க பள்ளி பிறகு பண்ணுவேன் அதனால விளக்கான சொல்ல போ என்ன இடத்துல ஆண்டவர் சொல்லிக்க கொண்டு வா அவனை கட்டி வை ஆண்டவர் பழகி பெருக பண்ண போறாரு அவனுக்குள்ளான அடுத்த சந்ததி வரோனும் யாக்கோபின் சந்ததிகள் நல்ல லுய்யா இப்போ இங்க தாவித ராஜா வந்து பார்க்குறாரு கொள்ளையடிக்கப்பட்டுச்சு சுட்டரிக்கப்பட்டுச்சுது இப்போ இருக்கிறார் ஆண்டவரே பின்தொடரணுமா நான் ஜெயிப்பேனா பின்தொடரணுமா நான் அவர்களை ஓவர்டேக் பண்ணுவேனா இவா தாவித ராஜா எத்தனை பேரை சேர்ந்து கொள்கிறாரா நான் சுருக்கமாக சொல்கிறேன் எத்தனை பேரை சேர்த்து கொள்கிறாரு

அப்புறம் நான் அவர்களை மேற்கொள்ளவேண்ணா மேற்கொள்ளுனாரு இப்போ வந்ததுல எத்தனை பர்சென்ட்டாச்சும் அவுட் ஆயிடுச்சுது தேர்ட்டி த்ரீ போய்ண்ட் த்ரீ 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 பர்சன்ட் அவுட் ஆயிடுச்சுங்க அறநூறு பேர்ல இருநூறு பேர் என்ன ஆச்சுது அவுட் ஆயிருச்சு நானேண்டா என்ன வச்சுமே இது சவுனம் சரி ஆண்டவரே நீங்க சொன்னது மீண்டும் சொல்லுங்க உண்மைதானா கேட்டு போக கேட்டிருக்க மாட்டான் சொல்லுங்களேன் ப்ராக்டிக்கலை வச்சு பாருங்க தடை நடக்கும்போது உண்மையிலேயே கேட்டேனா ஆனால் தாவீதம் மித்த நானூறு பேரும் விடாது அவர்களை பின்தொடர்ந்தார்கள் பின்தொடரும் போது தான் ஆண்டவர் வழிகளை இலகுவாக மாத்துகிறவர் அங்கே ஒருவரை ஆண்டவர் நாய் அடிச்ச மாதிரி அடிபட்டு கிடக்க அந்த அமலிக்க விட்டு விட்டு போயிட்டாங்கல்லங்க அம்மாவா இல்லையா அடுத்தது வசம் அப்படி தான் சொல்லுது ஒருவன் தண்ணி சாப்பாடு இல்லாமல் நாய் விட்ட மாதிரி விட்டு விட்டு போறான் இப்போ நம்ம பிடிச்சாச்சு இங்கே வாராச்சும் இல்ல அவருக்கு என்ன தேவையோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தேவையோ எங்கெல்லாம் அந்த ட்ரூப்ஸ் இருக்குதோ அத்தனையும் இவருக்கு ஒரு ரொட்டி துண்ணும் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு கிளாஸ் யூஸ் கொடுத்த வீச்சுக்கு அப்படியே ஒமிட் எடுத்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஆனால் ஒரு ப்ராமிஸ் என்ன கொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் என்ன கொல்லக்கூடாது ஆமாவா இல்லையா சொன்ன வீச்சுக்கு அங்கே போனார்கள் அவர்களை மேற்கொண்டார்கள் எத்தனை அவசரம் அங்கே வருது அஹ் எல்லா இருபதாவது வருஷம் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்பதாக முன்னாலே ஓட்டியிருந்தான் தாவிது அவர்கள் கொள்ளை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியும்

இவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டுச்சா கொடுக்கப்படலையா இதையும் நீங்கள் போய் வீட்டில் கொள்ளணும் அப்பா இந்த முழு முழுது வாசத்தையும் உங்களுக்கு வீட்டு இருக்க வாசிங்க இரண்டு இருநூறு பேர் போகிறாங்க போன வச்சுக்கு எங்களால் இதுக்கு மேலே தாண்ட இல்லாதப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க வீட்டை போய் வாசிங்க ஆண்டவர் வந்து கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றும் அளக்கும் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாருங்க நீங்கள் என்ன பண்ணணும் நானும் நீங்களும் முழு இதோட நம்பிக்கையாக இருக்கணும் தாவிதராஜ நம்பிக்கையா தானே இல்லையோ இருநூறு பேர் அடிபட்டும் என்னவா நீங்கள் நீங்க சொல்லிட்டீங்க போச்சுல நான் போறேன் மேற்கொள்ள மேற்கொள்ளுவாப்பா திருப்பி கொண்டு வானா இல்லையா கொண்டு வான அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆற பார்த்து சொல்லுறாரு ஒரு தீர்க்க தரிசியோ தீர்க்க தரிசி தீர்க்க தரிசியாக முதல்ல சாமுவலிட்ட ஒரு ராஜாவை கேட்குறாரு யார் ராஜா வாக்குறாரு சவுல சவுல் தேடி போகிறார் என்ன தேடி ஆ கண்டுபிடிச்சா இல்லையா பாருங்க இருபதுல மூன்று நாளைக்கு முன்னே காணாம போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் காணும் எங்க சொன்னார் ஆண்டவர் அங்க ஒரு பிராமிசு மூன்று நாளைக்கு முன்ன நீ வர்றதுக்கு முன்னால அதாவது வந்து அங்க பெலிசின்ல இருந்து இவன் வர்றதுக்கு எத்தனை நாள் அடிச்சது தாவிது மூன்று நாள் எடுத்துச்சு இந்த மூன்று நாளுக்குள்ள உன் உன்னை பட்டணத்தை அடித்து கொண்டு போயிட்டான் ஆனா நான் திரும்ப கொண்டு வர கொண்டு கொண்டு வருவேன் அவர் கொடுத்த ப்ராமிஸ் உண்டை இங்கே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு கொடுத்த இடம் வேறையாக இருக்கலாமுங்க கொடுத்த ப்ராமிஸ் கருத்தருடையது அல்ல லுய்யா பாண்டவர் வந்து எங்கெங்கே என்னென்ன ப்ராமஸில் சொன்னாரோ அவைகளை கத்த நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாருங்க ஏ தாவி இது எப்படின்னான்னா பாவம் செய்கிற பொழுதுலையும் ஆ ஜோனத்தான் நாத்தான்வேள் வந்து ஆட்டுக்குட்டி கதையை சொல்லும்போது கும்பீரமாக இருந்தார் உட்கார்ந்து கொண்டு அப்படியா இப்படியான்னு சொல்லி போட்டு இவன்டாவேன்னு எழுமினாரு இவர் என்ன பண்ணிருக்கணும் ஓடி ஒழித்து போய் இவர் தானு நீங்கள் தான உடனே என்ன பண்ணார் மற்ற ட்ரூப்ஸுக்கு மற்ற இருந்த வேளக்காரர் கட்டளை தாவித ராஜா வேளக்காரர்கள் அன்பில் என்மையிலேயே குற்றம் சாடிட்டான் இவனை கொண்டு போடுங்க அப்படியா சொன்னாரு அவர் தேவ சமூகத்தில் விழுந்தாருங்க எதுக்கு அவன் சிறியவனாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சரி அவன் சொன்னது உண்மை கர்த்தருக்கு முன்பதாக நான் செய்த காரியம் தெரியும் செய்யும் போதே பயத்து அவன் வந்து சொல்லும் போதே இவனுக்கு உள்ள கடவுண்ட அடுத்த பிளான போடுறான்ல அவன் வந்து சொல்லிட்டான் உடான ஊரியாவை கொண்டு வா இவனை தள்ளி விடுவான் அவளோட ஆவான் நோடுறான்னா ஐயா அண்டவரை உங்களுடைய ராட்சியம் மற்ற எதிரிகளுக்கு முன்பதாக ஒளிந்து போதபடிக்கு நான் காவல் இருக்கும் உட்கார்ந்துருக்குறான் உள்ள திட்டங்கள் போட்டிருக்குண்ணா அப்ப சொல்லும் போது உள்ள என்ன வரைக்கும் அப்படியே குத்தப்பட்டான் குத்தப்பட்டு சொல்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விதமாக பாவம் செய்தேன் அப்போ அவன் வழிகளில் எல்லாம் ஆண்டவன் நினைத்தானா இல்லையா பாவத்துலையும் கூட நினைக்கிறானுங்க எப்படி அவன் பிளான் பண்ணுறான் பாருங்க பிளான் பண்ணும்போதெல்லாம் உள்ள பயத்தில் இருக்குது அப்படி பண்ணிக்கக்கூடாது பண்ணிவிட்டு பண்ணிக்கிறேன் ஆனால் சொல்லும்போது அவன் அந்த நேரங்களில் அப்படி நினைவு இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க இவன் சொன்னதுக்கு இவன் எதிராக இல்லை என்று கூட சொல்லிக்கலாம் அவன் ராஜா ஆனால் இல்லைப்பா நீ சொன்ன உண்மையை கருத்தருக்கு ஒரு விதமாக பாவம் செய்து சொல்கிறார் அழலுயா அதை அறிஞ்சு வந்தால் கேட்குறாரு என் ரெண்டு பொண்டாட்டிய பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் இப்போ நான் போகணுமா அவைகளை மேற்கொள்ளுவேனா நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அழலுயா ஏ அவனுடைய இறுதியம் கத்தர் மேலே நம்பிக்கை இருந்து மூன்றாவது மனுஷன் என்னொருவர் வந்து ஜபித்து நாளை ஜபித்தார் அவருக்கு என்ன பேர் ஒரு ராஜா உண்டு எஸ்ஐக்கியா ராஜா ஆ எஸ்ஐக்கியா ராஜா எடுங்க செகண்ட் கிங் பதினெட்டாவது ஆறாம் இசைக்கிய ராஜா யூதாவின் மேல ராஜாவாக இருந்தாரு ஒன்றாவது இடத்துல வாசிங்க இஸ்ரேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் மூன்றாம் வருஷ வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவினுடைய ராஜாவின் குமாரனாகிய இசைக்கியா அவன் ராஜாவாகிற போது இருபத்தி வயது வயதா இருந்தது எசுலேமிலே இருபத்தொன்பது வருஷம் அரசான் சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் தகப்பனாகிய தாவீது தாவீது கேட்டு இது கேட்டுதானே போனாரு அதே போல இவர் என்ன சொல்றாரு எல்லாவற்றையும் சங்கீதக்கார எழுதும் எங்கள் பிதாக்கள் என்னார்களாம் நம்பிக்கையா இருந்தார்களப்பா நம்பிக்கையா இருந்தா மக்களை நீங்க கைவிடவில்லை என்னையும் கைவிட மாட்டீங்க வாசிக்கலாம் இங்க அவன் அவன் மேடைகளை அகற்றி அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து

அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அப்ப ஐந்தில் சொல்றாரு அவன் இஷ்டவேலின் தேவனாய கத்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு என்ன இருந்தான் நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் போல் ஒருவனும் இருந்ததில்லை அவ்வளவுக்கு அவர் நம்பிக்கை இருந்தாருங்க அவ்வளவு நம்பிக்கை அவர் மேல இருக்குது ஹி ட்ரஸ்ட் இன் காட் லார்ட் காட் கம்ப்ளீட்லி அவன் இதயத்து முழு இதயத்தோட கருத்து மேல நம்பிக்கை இருந்தானா அல்லையா அப்புறம் அடுத்தவன் சொல்லுது அவன் கர்த்தரை விட்டு என்ன பண்ணலையா பின்வாங்காமல் வாங்காமல் அவரை சார்ந்தது லீன் காட் எல்லாத்துக்கும் லீன் ஹிஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நோட்டு ஹிஸ் ஓன் டிசிஷன் அப்படிப்பட்ட ராஜா இல்லையென்றது அந்த ராஜா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தான் அப்புறம் சொல்றாரு நம்பிக்கை க கத்தன் மேல

ஃபார் எவ்ரி திங்ஸ் நீங்கள் நானும் என்னவா இருப்போமா இந்த வேதத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அல இல்லையா இந்த வேதத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்துருவோம் இந்த வேதத்தை வாசித்தவங்களை வாசிக்க வாசிக்க எங்களுக்குலாம் ஒரு ஒரு எங்களை நாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அன்பை ஆண்டோர் மேலே நாங்கள் இருக்கிறதுக்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு உதவி செய்வோங்க அலல்லுயா அப்படிதான் அவர் இருந்தார் ராஜா ராஜா அண்டர்ஸ்டாண்டிங் சொந்த சொந்த எந்த ஒரு காரியத்திலே நம்பிக்கை இல்லாதபடிக்கு சாய்ந்திராதபடிக்கு மேல நம்பிக்கை இருந்தாரு